நமக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா காஸ்னா அண்ட் காஸ்னாவுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ காஸ்னாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கும், வேறு எதுவுமே கிடையாது. சேம் எப்படி ஒரு டைப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்னாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போது அது ஃபோர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன படிச்சுன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி சார்ஜ்டு ஒயர் எடுத்துகிட்டு, அதாவது இது மாதிரியான ஒரு இன்ஃபினிட்டி சார்ஜ்டு ஒயர் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஒன் டவுட் பை ஃபோர் ஃபைவ் எஃப்ஸ் நாட் ஆம்டா டவுட் பை ஆர் அப்படின்னு சொல்லி கிடச்சிது. இது ஆம்டா அப்படின்னா என்ன சொன்ன கேட்டிங்கன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, சார்ஜ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த சிலிண்டர் லென்த் ஆஃப் த ஒயர் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதாவது ஒரு யூனிட் லென்த் இருக்கக்கூடிய சார்ஜுடைய கவுண்டிங் தான் நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு படிப்போம். அது டெஃபினேஷன் இருக்குது, அதில் ஒன் மார்க் கேட்பாங்க, யூனிட் கேட்பாங்கன்னு எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே நான் படிச்சோங்க. இது ஃபஸ்ட் அப்ளிகேஷன் படித்தாச்சு. செகண்ட் அப்ளிகேஷன் என்ன படிச்சோம்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ சார்ஜ் இன்ஃபினிட்டி ஒரு பிளேன் சீட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஒரு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் ஒயராக இருந்துச்சுன்னா ஃபீல்டு என்ன அப்படின்னு படிச்சிங்க. செகண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு பிளேன் சீட் எடுத்துகிட்டு இந்த பிளேன் சீட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் ஒயரை வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி இங்கே வந்து சிக்மா அப்படின்னு சொல்லிப்பட்டிருப்பீங்க. சிக்மா அப்படிங்கிறது என்னது, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா ஆஃப் த பிளேன் சீட் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டி பிளேன் சீட் எடுத்துகிட்டு இந்த இன்ஃபினிட்டி பிளேன் சீட்டையும் அதே மாதிரி ஒரு பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா டோட பை டூ எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக வச்சுக்கோங்க. சிக்மா டோட பை என்னது, டூ எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி ஃபீல்டு கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டு டாபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. காஸ்னாவுடைய அப்ளிகேஷன் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்து தேர்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் சேம் செகண்டாக நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, ஒரு இன்ஃபினிட்டி பிளேன் சீட் எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா. இந்த இன்ஃபினிட்டி பிளேன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டாக இருந்துச்சுன்னா பேரல் சார்ஜ் இன்ஃபினிட்டி சீட்டாக இருந்துச்சுன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடுலையும் பிட்வீன் த டூ பிளேட்ஸுக்கும் அண்ட் அவுட் சைட் த பிளேட்லையும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுதான் குவஷனுடைய கான்செப்ட், ரைட்டா. ஸோ அங்கே நம்ம ஒரு சிங்கிள் சீட் எடுத்துகிட்டு சிங்கிள் சீட்டு ஃபீல்டு வந்து என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்க. இங்கே சிங்கிள் சீட் எடுத்துக்காம ஒரு டபுள் சீட் எடுத்துகிட்டு அந்த டபுள் சீட்டுக்கு உடைய இன்சைடுலையும் அவுட் சைடுலையும் ஃபீல்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் குவஷனுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய சீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் சிக்மா, இன்னொன்று என்னது மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ டூ இன்ஃபினிட்டி சீட் வந்து எப்படி இருக்குது, ஆப்போசிட்டே இன்ஃபினிட்டி சீட் எடுத்தாச்சு. அப்போ ரெண்டு ஆப்போசிட் இன்ஃபினிட்டி சீட் எடுத்துகிட்டு அந்த சீட்டுடைய பிட்வீன் த பிளேட்டையும் அவுட் சைட் த பிளேட்டையும் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த குவஷனுடைய கான்செப்ட். ஸோ பிட்வீன் த பிளேட்டுங்கிறது பி ஒன் அப்படிங்கிறது பிட்வீன் த பிளேட்டையும் பி டூ பி த்ரீ அப்படிங்கிறது என்னது அவுட் சைட் த பிளேட்டையும் நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் பேஸ் பண்ணி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் படிச்சு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிட்வீன் த பிளேட்டு பார்க்கலாமா. ஓகே, நமக்கு பிட்வீன் த பிளேட்டோ அவுட் சைட் த பிளேட்டோ எது வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதாவது ஒரு சிங்கிள் சீட்டாக ஒரு ஒன்று இது மாதிரி தான் ரைட், ஒரு சிங்கிள் சீட்டாக எடுத்துகிட்டீங்கன்னா அந்த சிங்கிள் சீட்டுடைய ரெண்டு பக்கமும் நீ எந்த பாயிண்ட்டு பார்த்தாலும் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்மா டிவைடட் பை டூ எப்சிலான் லாஸ்ட் டாபிக் படித்தது. ஓகே, இது பிட்வீன் த பிளேட்டு இப்போது சிங்கிள் சீட் எடுத்துகிட்டீங்கன்னா அது சிக்மா பை டிவைடட் பை டூ எப்சிலான், இதை நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிட்வீன் த பிளேட்டு பி ஒன்று ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொன்னாவே ப்ளஸ் க்யூ அப்படிங்கிற ஒரு யூனிட் சார்ஜ் இல்லாமல் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ பி ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க நம்ம ப்ளஸ் க்யூ அப்படிங்கிற ஒரு க்யூ நாட் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபீல்டுடைய டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ளஸ் சிக்மாவுக்கும் இந்த பி ஒன்ங்கிற பாயிண்ட் இருக்கக்கூடிய க்யூ நாட்டுக்கும் ஃபீல்டு பார்த்தா ரேடியலி அவுட்டர்ஸாக இருக்குமா, என்ன ரீசன், எதுவும் பாசிட்டிவ் எதுவும் பாசிட்டிவ் அப்போ ரிமூவ் பண்ணும். அப்போ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரெக்ஷன். இ ப்ளஸ் அந்த பின் கரை போட்டிருக்கக்கூடிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சார்ஜஸ் தான் அப்போ அட்ராக்டிவ் சார்ஜ். அப்போ இந்த இ மைனஸ் அப்படிங்கிற அந்த புரூக்கரை கூட இந்த டைரெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல
P1 அப்படிங்கிற பாயிண்ட்டு டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ்டு ப்ளேட்டரும் டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ்டு ப்ளேட்டரும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கும்போது போத் ஃபீல்டும் எனக்கு எந்த டேரக்ஷன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா சேம் டேரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்போது இ ப்ளஸ் அப்படிங்கிறது என்னது சிக்மா டோட பி டூ எப்சிலான் நாட்டும் சிக்மா டோட பி டூ எப்சிலான் நாட் இ மைனஸும் என்னதான் இருக்கும் சிக்மா டோட பி டூ எப்சிலான் நாட் தான். அப்போது இது ரெண்டுமே சேம் டேரக்ஷன் இருக்கிறனால நம்ம ரெண்டே என்ன செஞ்சுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா இ ப்ளஸையும் இ மைனஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ சிக்மா டோட பி டூ எப்சிலான் நாட் சிக்மா டோட பை டூ எப்சிலான் நாட் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ மீனிங் அப்போ சிக்மா பை என்னது எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ பிட்வீன் இன்சைட் த ப்ளேட்டு நம்ம ஃபீல்டு கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கு சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி ஃபீல்டு கிடச்சிருச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ரைட். அடுத்தது அவுட் சைட் த ப்ளேட்டு பார்க்காம அவுட் சைட் த ப்ளேட்டுங்கிறது பி டூ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ பி டூயும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சாகணும் கியூ நாட் அப்படின்னு ஒரு டிஸ்சார்ஜ் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளேட்டு பாசிட்டிவ் எங்கே இருக்கக்கூடியதும் பாசிட்டிவ். இப்போ ப்ளஸ் சிக்மாக்கும் கியூ நாட்டுக்கும் பார்க்கும்போது ரேடியலி அவுட்டர்ஸ் டைரெக்ஷன் கிடைக்கும். மைனஸ் சிக்மாக்கும் இந்த கியூ நாட் பார்க்கும்போது ரேடியலி இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஆப்போசிட் சார்ஜஸ்ஸு. ஸோ ஆனால் இந்த இடத்துல இ ப்ளஸ்ஸும் இ மைனஸும் கண்டிப்பாக இ ப்ளஸ்ஸோட குவான்டிட்டி என்னது சிக்மா டோட பை டூ எப்சிலான் நாட்டும் இ மைனஸோட குவான்டிட்டியும் அதே சிக்மா டோட பை டூ எப்சிலான் நாட் தான். பட் ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்குது ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்குனால போத் ஆர் கேன்சல் டு ஈச் அதர் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவே கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ஒன்றுக்கு ப்ளஸ் போடுவீங்க இன்னொன்றுக்கு என்னது மைனஸ் போடணும். ஒன்று ப்ளஸ் சிக்மா டோட் பை டூ எப்சிலான் நாட் மைனஸ் சிக்மா டோட் பை டூ எப்சிலான் நாட் போடுவீங்க. ஏன்னா ப்ரெசன்ட் மைனஸ் என்னது மைனஸ் ஆகிடும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆச்சு. அப்போ அவுட் சைட் த ப்ளேட்டு பி டூவில் நமக்கு ஃபீல்டு என்ன ஆகிடுச்சு ஜீரோன்னு கிடைக்குது. இன்சைடு என்ன கிடச்சிச்சு சிக்மா பை எப்சிலான் நாட்னு கிடச்சிது. ஓகே இப்போது இந்த டைரெக்ஷன் இந்த பக்கம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பி த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே கண்டுபிடிச்சாலும் இ ப்ளஸுக்கும் இந்த இடத்துக்கு நம்ம ஃபீல்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சாகணும் கியூ நாட் அப்படின்னு டெஸ்ட் சார்ஜ் வச்சாகணும். அப்போ இந்த கியூ நாட்டும் இந்த ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் கியூவும் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும் ஆப்போசிட் சாரி ரெண்டுமே சேம் சார்ஜஸ் அப்போ ரிப்பிங் ரீச் அதர். அப்போ இ ப்ளஸோடைய டைரெக்ஷன் ரேடியலி அவுட்டர்ஸாக இருக்கும். இந்த மைனஸுக்கும் இந்த கியூ நாட்டுக்கு பார்த்தா என்னது ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ் அப்போ அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ ஏரோமாக்கு எந்த டைரெக்ஷன் ரேடியலி இன்வெர்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் சிக்மா டோட் பை டூ எப்சிலான் நாட் இதுவும் சிக்மா டோட் பை டூ எப்சிலான் நாட் போத் ஆர் ஈக்குவல். பட் ஆனால் டைரெக்ஷன் எப்படி இருக்குது ஆப்போசிட் இருக்கனால இந்த ரெண்டு ஃபீல்டும் நமக்கு என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா கேன்சல் டு ஈச் அதர். அப்போ இந்த இடத்துல நமக்கு அவுட் சைட் த ப்ளேட்டு என்ன ஃபீல்டு என்ன கிடைக்குது ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. ஸோ கான்செப்ட் முடிஞ்சது. என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் த டூ ஆப்போசிட் சார்ஜ் ப்ளேட் எடுத்துகிட்டு அதோட இன்சைடுங்க ஃபீல்டு பார்த்தா நமக்கு என்ன என்ன கிடைக்குது சிக்மா பை எப்சிலான் நாட்டும் அவுட் சைட் த பாயிண்ட் ரெண்டு பக்கமும் நீ பார்த்தாலும் ஃபீல்டு என்ன கிடைக்குது ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஸோ நான் டயக்ராம் வச்சு கான்செப்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் புக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் த டூ இன்ஃபினிட்லி சார்ஜ்டு ப்ளேன் சீட் ஆஃப் வித் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் டென்சிட்டி ப்ளஸ் சிக்மா அண்ட் மைனஸ் சிக்மா அஷோன் எடுத்து பிக்கர் படுத்துக்கிற மாதிரி ஆனால் ப்ளஸ் சிக்மா மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் இருக்கக்கூடிய ப்ளேட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்னது ப்ளஸ் சிக்மா அண்ட் மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு சார்ஜ் ப்ளேட் பார்த்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த ப்ளேட் அவுட் சைட் த ப்ளேட் டு ஃபைண்ட் த யூசிங் காசுகா. ஸோ நம்ம என்னது பிட்வீன் த ப்ளேட்டையும் அவுட் சைட் த ப்ளேட்டையும் காசுகாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு த இன்ஃபினிட்டி சார்ஜ் ப்ளேன் சீட் நம்ம லாஸ்ட் காசு பார்த்தா சிக்மா பை டூ எப்சிலான். அது வந்து ப்ளேட் பாசிட்டிவாக இருந்தால் ரேடியல் அவுட்லெட்ஸையும் ப்ளேட் நெகட்டிவாக இருந்தால் என்னது ரேடியல் இன்வெர்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அட் ஏ பாயிண்ட் பி டூ அண்டு பி த்ரீ எங்கள் பி டூ பி த்ரீ பார்த்தோம் அவுட் சைடு ப்ளேட்டு அவுட் சைடு போத் ப்ளேட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்டு என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் போத் ப்ளேட் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்டு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரிசல்ட் நெகட்டிவ் ஃபீல்ட் அவுட் சைடு த ப்ளேட் இஸ் ஜீரோ. இது ஒன் மார்க் கேட்பாங்க நான் வச்சுக்கோங்க. பட் பிட்வீன் த ப்ளேட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம் டைரக்ஷன் பிட்வீன் த சேம் டைரக்ஷன் இருக்கிறாங்க அங்கே ரெண்டு ஆட் பண்ணுவீங்க சிக்மா டோட பை என்னது டூ எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் இருந்து கிடையாது. இப்போது இது கொஞ்சம் கான்செப்டை வந்து மாற்றி ஒன் மார்க் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னது ரெண்டுமே பாசிட்டிவ் ப்ளேட்டாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே ப்ளஸ்ஸும் ப்ளஸ் இருந்தாலும் சரி இங்கே போத் ஆர் மைனஸ் மைனஸாக இருந்தாலும் சரி ஓகே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆப்போசிட்ரி சார்ஜ்டு ப்ளேட்டை நம்ம வச்சுருக்கோம். இப்படி ஆப்போசிட்ரி சார்ஜ்டு ப்ளேட் எடுத்துக்காம போத் ஆர் பாசிட்டிவ் சேம் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா ஃபீல்டு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு டைரெக்ஷன் வச்சு போட்டால் உனக்கு மீனிங் புரியும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட்டுக்கு நேர் ஆப்போசிட். என்ன நேர் ஆப்போசிட் இன்சைடுங்க ஜீரோன்னு ஆகிடும் அவுட் சைடுங்க சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ பிட்வீன் இது ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ்டு ப்ளேட்டுங்காமல் சேம் சார்ஜ்டு ப்ளேட்டாக போத் ஆர் பாசிட்டிவாகவோ இங்கே போத் ஆர் நெகட்டிவாகவோ இருந்தால் நமக்கு ஃபீல்டு டைரெக்ஷன் கேட்டால் இந்த
கான்செப்டுக்கு நேர் ஆப்போசிட்டை நான் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டுக்கு இன்சைடு ப்ளேட்டு ஃபீல்டு கிடைக்கும், அவுட் சைடு ஜீரோ கிடைக்கும். பட் ஆப்போசிட்டாக இல்லாமல் சேம் ரைட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அவுட் சைடுங்க சிக்மா பை எப்சிலான்னு கிடைக்கும், இன்சைடுங்கிறது ஜீரோன்னு கிடைக்கும். இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க, திரும்ப திரும்ப கேட்கக்கூடியதாக மாற்றி மாற்றி கேட்பாங்க. இது ஒரு 3 மார்க் க்வெஸ்சனாக நான் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த 2 பேரசீட் எடுத்துகிட்டு அதுக்கு ஃபீட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே,